Irbatta in the Andhalatrikana in the Kundatatai Tahavargay Inge, even the basic in the board, the Tala Repati or Kuripana or Varta is on that. And I can remember Governor, Varta Gilin or Rumba Governor Markrava Yen and Ral, Idivarekum non born the Varka in Ode Artatai, whatever Varta Machiba Kudum. Bernard Shah Suluan Silaber Narpa the Vayadele Setu Pogiragal, Pudai Padakatan, Arba the Elba the Andagal Agi with Indrana and Rubesuan. வாழ்க்கையில் எந்த வார்த்தை இருந்தாலும் அந்த வினாடியிலிருந்து முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் எப்பொழுதே உங்களுடைய தாளாளர் அவர்கள் சொல்வார்களாம் வல்ல இறைவன் எனக்கு நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கிறான் மனமகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான அத்தனை சொத்து சம்பத்துகளை கொடுத்திருக்கிறான் ஆனால் அது எனக்காக கொடுக்கப்பட்டதல்ல அவன் யாருக்கெல்லாம் கொடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக என்னிடத்தில் அதை கொடுத்து வைத்திருக்கிறான் என்று அவர் சொல்வார் Orang arpu zaman yang visian dari mai de, yang nak kita, nariya thoril seiyak kudiya varavar. Inda pally kuda terka var selavadi ka kudiya togar kalla adu romba adigo. Inda pally kuda tlenda var sambadi kalle. Inda pally kuda terka aga var selavu seigirar. Tan sambadi tadi kondu bandu selavu seiyak kudiya. Tan pirandi irka kudiya inda manni lirka kudiya var galiya lorum khalviye peravandam yen badar kake. Nikap periya nirvanatay nadati kondiri kirar. குழந்தைகளே நீங்கள் மிக கவனமாக என்னுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் சில வார்த்தைகளை உங்களிடத்தில் மிக மெதுவா சொல்றேன் எத்தனை பேருக்கு இங்க ஜெயிக்கிறதுனா ஆசை எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும் பின்னால இருக்கிற குழந்தைகள் எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியுமா ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா தெரியாத இல்ல ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன் நான் எப்பவுமே மேடையில முதல் பரிசு வாங்குவாங்க மாநில பரிசு வாங்குவாங்க கல்வி மிக உயர்ந்த நிலையில் வாங்கக்கூடிய அந்த குழந்தைகளை ஒருபோதும் நான் கொண்டாடியதில்லை ஒரு ஆசிரியராக ஏன் எனக்கு தெரியாது நான் கொண்டாடனதே கிடையாதுங்க முதல் மதிப்பெண் வாங்குற குழந்தையை நான் கொண்டாடியதில்லை நான் அந்த குழந்தைகளை கொண்டாடுவதற்கான ஒரு சூழல் வருகின்ற பொழுது அதை முழுமனதாக ஏற்றி அவர்களை நான் கொண்டாடி இருக்கிறேன் ஏன் தெரியுமா அந்த குழந்தைக்காக இல்ல ஜெயிக்கிறதுனா என்ன ஜெயிச்சிட்டா என்னென்ன கிடைக்கும்னு மற்ற குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த கொண்டாட்டங்களில் நான் கலந்து கொள்வது வழக்கம் நான் ரொம்ப அதிகமா மார்க் வாங்குற பொண்ணெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப சுமாரா படிக்கிற புள்ள நான் ரொம்ப சுமாரா தான் படிப்பேன் இந்த கைத்தட்டுற பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த வலி தெரியும் இந்த சுமாரா படிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற வலி தெரியுதுனால தான் கைத்தட்டுறாங்க நான் பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகை குழந்தைகள் மொத்தம் மூணு வகை பெற்றோர்களுக்கு சொல்றேன் ஒரு வகை புத்திசாலி நல்ல மார்க் வாங்குங்க அடியே வாங்காது ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்கும் இரண்டாவது வகை ஒன்னு இருக்கு அது திறமைசாலி அது அடி வாங்காது என்ன மாதிரி பாடும் ஆடும் பேசும் பாஸ் பண்ணிடும் அவமானப்படாது மூணாவது வகைன்னு ஒன்று இருக்குது அது மேக்ஸிமம் எல்லா வீட்லயும் இருக்கும் 30 பிள்ளைங்கனா 5 புத்திசாலி 5 திறமசாலி மீதி இருக்கக்கூடிய 20 இருக்குல்ல அதுக்கு புளி மூட்டைன்னு பேர் அது படிக்கவும் செய்யாத அது பிரைஸும் வாங்காத வீட்ல சும்மா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்க இருந்தீங்கனா அந்த மாதிரி குழந்தைகள் வீட்ல இருந்தாங்கனா நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன் நீங்க எழுதி வச்சிட்டு போங்க நீங்கள் தான் அதிகமான பாக்கியம் செய்தவர்கள் ஏன்னா அந்த சைலண்டா இருக்குது பேரு நிறைய புத்திசாலித்தனமும் ஒண்ணும் கிடையாது
ஒரு திறமையும் கிடையாது, சுமாரா இருக்கிறது இருக்குல்ல, அதுங்கதான் இந்த புத்திசாலியையும் இந்த திறமசாலியையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகள். சார் நீங்க எவ்வளவு சார் படிச்சிருக்கிறீங்க? சார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறார். சார் மெக்கானிக்கல் இன்ஜினியர். தாஹா சார், தாஹா சார் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறேங்க, இந்த மேடையில ரெண்டு பேரும் சமமா சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒருத்தர் 8th கிளாஸ். ஜெயிக்கிறதுனா என்னன்னு நான் கேக்குறேன், ஜெயிக்கிறதுனா என்ன? உங்க எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, இந்த 10th அண்ட் பிளஸ் டூ இருக்குல்ல பிள்ளைகளை, பிளஸ் ஒன்னும் சேர்ந்துருச்சு இப்போ, இந்த 10th பிளஸ் ஒன் பிளஸ் டூ இருக்குல்ல, இந்த மூணு விஷயத்தையும் தாண்டணும், கண்டிப்பா தாண்டணும். தா சார் மாதிரி எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னால சாத்தியம், இன்னைக்கு கண்டிப்பா நீங்க இந்த பிளஸ் டூ லெவல தாண்டி ஆகணும், ஜெயிச்சாகணும். இப்ப ஜெயிக்க விடாத நம்முடைய நாட்டில் நிறைய சூழல் இருக்கு, நமக்கு நிறைய சூழல் இருக்கு. நான் 10th பாஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்ல, நீ பாஸ் பண்றது பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. உனக்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன்,